இந்து முதலியார் பிள்ளைமார் கூட்டமைப்பு சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் மாநில தலைவர் ஓம் சக்தி ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்து வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் முருகன் என்ற காசி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் போடி ரவி பிள்ளை, மாநில மகளிர் அணி தலைவர் வேலம்மாள், தென்மண்டல செயலாளர் ஆனந்த பத்மகுமார், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் செந்தில் மற்றும் பல்வேறு மாவட்ட தலைவர்கள், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மகேஷ் முத்துக்குமார், மாவட்ட பொருளாளர் செந்தில் வடிவேல், மகளிர் அணி மாவட்ட தலைவர் லதா, மாவட்ட செயலாளர் ஆண்டாள் தேவி, மாவட்ட துணைத் தலைவர் அங்குராஜ், இளைஞர் அணி தலைவர் ஹரிப்பிள்ளை மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அகில இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் இது தொங்குறதுக்கு காரணம், நம்ம எல்லா மற்ற சங்கங்களை மாதிரி இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு பலதர பல வழிகளில் நம்மளுடைய ஆதரவு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம். இதை நாங்கள் அரசு சார்ந்து எந்த இதையுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை. நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஜீரோலிருந்து 10,000 crores டர்ன்ஓவர் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவங்களால் பெறக்கூடிய நன்மைகள், அவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த சமுதாயத்தில் வாடி கடைசியாக இப்போ நம்ம வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கறது தான் இந்த அமைப்புடைய முக்கிய காரணம். இதில் நாங்கள் வந்து சமூக பாதுகாப்புன்னு ஒரு இதை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த சமூக பாதுகாப்புங்கிறது வந்து சமுதாயத்தில் எந்த ஒரு அங்கத்தினர்கள், இப்போ இந்த சங்கத்தில் இருக்கிற இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளுக்கு முழு ஆதரவு கொடுக்கறதுக்காகவும், அவங்களுடைய கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் அதில் பங்கெடுத்துக்கூடிய ஒரு டீம், அதுதான் இப்போ எங்களுடைய முதல் பணி. ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம சமுதாயம் கல்வியில் நல்ல முறையில் இருந்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு வழிகாட்டி இந்த எந்த ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் நம்ம படிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கல்வி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 200-300 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கூட கல்வி நிறுவனத்தினுடைய தந்தை, அவர்கிட்ட அவர் 6,000 கல்வி நிறுவனம் இருக்காங்க. பொதுச்செயலாளர் பிஎஸ்என் கல்வி குழுமத்தின் தாளாளர் அவர் காலேஜில் 6,000 பேர் படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த கல்வி நிறுவனங்களில் நம்ம சமுதாயத்தை மக்களில் அவங்களுக்கு பயனடைகிற வகையில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இந்த வருஷம் நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம்லாம் அது மிகச்சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் சுய முனைவோர், அவங்க வந்து அவங்கள வந்து என்டர்ப்ரனராக செல்ஃப் என்டர்ப்ரனராக உருவாக்குறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இதில் வந்து நாங்கள் வந்து அரசெல்லாம் எதிர்பார்க்குறதே கிடையாது, வங்கிகளை கூட நாங்கள் எதிர்பார்க்குறது கிடையாது. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பொருளுதவி பண்ணுறாங்க. அவங்க சொந்த பணத்தை அவங்களுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து பண்ணி அந்த பணத்தை வச்சு நாங்கள் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். அதில் ஒரு இன்றைய சூழ்நிலையில் ஒரு 5 விதமான தொழில் பிளானிங் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அமைப்பு ஆரம்பித்து ஒரு 8 மாதம்தான் ஆகுது. இதிலேயே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 500 மகளிர் அவங்க செல்ஃபாக என்டர்பிரனர் ஆகியிருக்காங்க, அதுதான் எங்களுடைய வெற்றி. ஸோ இது தொடர்ந்து இது தமிழ்நாடு முழுவதும் இதை நாங்கள் செய்வோம், செஞ்சிட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இப்படி நம்ம பண்ணலாம், நம்ம எல்லாமே எதிர்பார்த்து அரசாங்கத்தை எதிர்பார்த்து அரசு வேலைகளை எதிர்பார்த்துட்டெல்லாம் அது ஒரு காலமாக இருந்தது. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமுதாயத்தை சேர்ந்தவங்க 80% பீப்புள்
எல்லாமே அரசு பணிகளையும் அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சு தான் அவங்களுடைய இதாக இருக்கு. இந்த பெண்கள் வந்து அவங்க வீட்டில் சும்மா இருக்காமல் அவங்க வந்து என்டர்பிரனராக ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கிறோம். அதில் நடத்திட்டுருக்கோம். இந்த 8 மாத காலங்களிலே நாங்கள் 500 பேருக்கு தொழில் முனைவோராக ஆக்கிட்டோம். அது வந்து எங்களுடைய அடுத்த இது. அதுபோக பிஸ்னஸ் கனெக்ஷன் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்களில் கலந்துக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு ஸ்கீமை மகளிருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கொள்முதல், அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள் அது கூட வேண்டாம், நீங்கள் மகளிர் ஜாமான் ஒரு ஃபேமிலியில் நம்மளுடைய அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வேறு ரிஜிஸ்டர்டு மெம்பர்ஸே 8 மாதத்தில் 10,000 பேர் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் முடியும், கடந்த 4 வருஷத்தில் நாங்கள் வில் டார்ச் ஃபார் த 1 லாக் பீப்புள். ஸோ அது அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. தேர்தலுக்காகவோ தேர்தலை எதிர்நோக்கியோ அது அண்ணன் ஆண்டால் சந்தோஷம், தம்பி ஆண்டால் சந்தோஷம், எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையில்லை. ஆனால் ஆள்றவங்க எங்களுக்கு வேண்டியதை செய்யணும், அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒழிய நாங்கள் போய் ஆள போகணும் ஆளணுங்கிற எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. இதுவரை வச்சுக்கல. அதை நாங்கள் இப்போ எங்களுடைய ஃபஸ்ட்டு 1 வருஷம் வந்து இந்த சங்கத்தோடைய முதல் இதே வந்து செல்ஃப், நாங்களே ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு அரசர்கள், ஒவ்வொரு ராணிகள் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கவங்க. ஆனால் இவங்களுடைய பவர்ஸை இவங்களுக்கு தெரியல. அனுமாருக்கு வந்து எப்படி வந்து கடலை தாண்டதுக்குள்ள பவர்ஸ் இருந்தது அது அவருக்கு தெரியல. அது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சொல்ல பிறகுதான் அவருக்கு வந்து கடலை தாண்டலாம், தன்னுடைய உருவத்தை பெருசாக்கலாம், இதில் பறக்கலாம் அப்படிங்கிற இது. அதே மாதிரி எங்கள் மக்கள் எல்லாரும் பயங்கரமான அறிவாற்றல் இருக்கிறவங்க தான். அவங்க செல்ஃபாக வந்து அவங்கள முதல்ல ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகுதான் அரசுக்கு போகிறோம். எங்களை பார்த்து அரசு செய்யும், அதுதான்.